Welcome to Naina's Biryani. நைனாஸ் பிரியாணிலேருந்து நான் நைனா முகமது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி, இது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த அரிசியை பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம வந்து வெண்பொங்கல் செய்ய போகிறோம். நான் அதை வீடியோவாக உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். ஸோ பாருங்கள், இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அரிசிக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப பழைய காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா ராஜாக்களுக்கு உணவாக இந்த அரிசி தான் வழங்கப்பட்டது. அப்படி என்ன இந்த அரிசிக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படிங்கிறது சத்துக்கள் நிறைந்ததாக இருக்குது மற்ற அரிசியை கம்பேர் பண்ணும்போது. இன்னும் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்குது. ஸோ அதனால இந்த அரிசி மேலே ஒரு ஈர்ப்பு. ஸோ ஆனால் இதை பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா நார்மல் அரிசி மாதிரி இதை வந்து நம்ம சாப்பாடு சாதம் வந்து வடித்து சாப்பிட்றத யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது சரியானதாகவும் இருக்காது. அதனால இதில் வேறு ஒரு வகையில் தான் இதை பயன்படுத்தணும். ஸோ பொங்கல், ஸ்வீட் பொங்கல், வெண்பொங்கல் அந்த மாதிரி பிரியாணி கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நான் ஃபியூச்சரில் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வெண்பொங்கல் பண்ண போகிறோம் அந்த அரிசியை பயன்படுத்தி. ஸோ நீங்கள் இந்த முறையில் ட்ரை பண்ணுங்கள். இந்த அரிசி அதிகமாக பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்னும் பார்த்துட்டிங்கன்னா இந்த அரிசியில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது, இது நான் இது பயன்படுத்துவதனால நமக்கு உடம்புக்கு என்ன மாதிரி ஆற்றல்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சரில் வாய்ப்பு அமையும் போது இந்த அரிசியை பற்றியே ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வெண்பொங்கல் செய்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து இதை சின்னதாக அதை குருண மாதிரி செஞ்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா, இந்த அரிசியை வந்து கிட்டத்தட்ட ஊற வைக்கணும், அப்போ தான் இதை வேக வைக்க முடியும். இது நம்ம குருண மாதிரி சின்னதாக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம ஒரு அப்படி குருணையாக்கி நம்ம ஒரு 2 hours ஊற வச்சுருக்கோம். இப்போ இந்த அரிசியை களைஞ்சி 1 cup அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 3 cup அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதில் 1 1/2 cup அளவுக்கு பாசிப்பருப்பு. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம செய்ய போகிறோம். இந்த மெத்தடை நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம பொங்கலை தாளித்து விட்டு அது குக்கர்லேயே இதை போட்டு அப்படியே குக்கர்லேயே செய்ய போகிறோம். விஷுவல் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சாப்பிட்டும் பார்த்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஃபீட்பேக் எப்படி இருக்குது, இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது, உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வாரம் 2-3 times வந்து இந்த அரிசியை பயன்படுத்துவது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இந்த விஷயங்களை ப்ரமோட் பண்ணணும், இந்த அரிசி சாப்பிட்றத வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த வீடியோவே வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் நிறையா வகை வந்து ஃபுட்டு வகைகளை செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். நார்மல் சாதமாக இதை சாப்பிட முடியாதங்கிறதுனால வேறு வேறு வகையில் இந்த அரிசியை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கான ஒரு ஆரம்ப வீடியோ தான் இது. இப்போ நம்ம வந்து இந்த அரிசியை பயன்படுத்தி வெண்பொங்கல் செஞ்சுருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் பல வகையான நம்ம பாரம்பரியமான அரிசி வகைகள் இருக்குது. இந்த அரிசிகளில் என்னென்ன உணவு வகைகள் செய்ய முடியுமோ மேக்ஸிமம் நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அதே முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம கண்டிப்பாக உடம்புக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்டு நமக்கு தேவையான உடல் சத்துக்கள் கிடைக்காத இந்த காலகட்டத்தில் நம்மளோட பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தி, பாரம்பரிய பொருட்களை, உணவுப் பொருட்களை நம்ம பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை மீட்டெடுப்பது அப்படிங்கிற ஒரு ஐடியாஸில் தான் நம்ம வந்து இந்த அரிசி வகைகளை பயன்படுத்தி நம்ம வந்து ஒவ்வொரு டிஷ்ஷும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து இப்போ அதை நோக்கி போகிறோம். ஸோ அதுக்கான ஆரம்ப வீடியோ தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மேலும் எங்களுக்கு அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கும். அதோட ஃபீட்பேக், வீடியோவில் உள்ள குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் அப்கிரேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம எப்போவுமே எதிர்பார்க்குறோம். நம்ம நைனாஸ் பிரியாணி யூடியூப் சேனல் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் தேவைப்படுறாங்க. ஸோ நம்ம இந்த யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறையா வீடியோஸ் இதுவரைக்கும் அப்லோடு பண்ணியிருக்கோம். இன்னும் பண்ணுற பிளான் வச்சுருக்கோம் நிறையா வீடியோஸு. கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் பாருங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் அப்கிரேட் ஆகிக்கிறோம். ஸோ இன்னும் நீங்கள் கமெண்ட் மூலமாக சொல்லக்கூடிய தகவல் மூலமாக நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே எந்த மாதிரி நம்ம பயனுள்ளதாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து சரி பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் அவசியமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.